நமஸ்காரம். வாங்க ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதான் சாமி கும்பிட ஐயா காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்காங்க. ஐயா பிறந்த நாள் அதுமா, உங்களுக்கு சுவாமி ராஜ அலங்காரத்துல காட்சி அளிச்சிருக்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேள முகத்தோனே ஞாள முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம், குறைகள் கலைய இதுவே தருணம், உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சூற்றினிலே வலமும் வந்தாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய். அறிவட்டத்தை விட்டுட்டு போறேன், போய் வாங்கிட்டு. என்னாச்சு பாரு, எப்படிங்க நினைச்சீங்க யாரோ ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டிக்காக இங்கே வந்து குந்த வச்சுனானுங்களே. ஐயோ யாரோ ஒரு பார்ட்டி இல்லையா, நாதரனுக்கோ உரம்போக்கு இடத்த விற்கிறது, அரசியல்வாதிகளுக்கு அடையாளங்களை சப்ளை பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஆளுங்களை தூக்குற வரைக்கும் சென்னையில் இவங்க தான் ஐயா. விஸ்வநாதன், பூமிநாதன், லோகநாதன், ஜெகநாதன், நாலு நாதனுங்க. 5000 ரூபா கொடுத்தா அசால்ட்டுக்கும், 50000 ரூபா கொடுத்தா மட்டை பண்ணுறதுக்கும் ஆளுங்களை வச்சுருக்கானுங்க. அசால்ட்டுன்னா கை கால் எடுக்கிறதுயா, மட்டன்னா கொலை பண்ணுறதுயா. செங்கல்பட்டுக்காரங்க வாங்குறவங்க நம்ம வரதராஜன் குரூப். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த 8 பேரும் ஏக்கருக்கு 25 ரூபா கொடுத்தா நிலத்தை விட்டு தரேங்கிறாங்க. எவன் விட்டு இடத்துல எவன்டா வந்து பாய விற்கிறது? உழுதவனுக்கே நிலம் சொந்தம் சட்டம் இருக்குதுங்க. கெடுத்தவருக்கு பொண்ணு சொந்தமாடா?
ஒரு பொண்ணுனா பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம், பட்டு கட்டுறது, பவுன் உருக்கிறது, முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம் எவ்வளவு வேலை இருக்கு. அதே மாதிரி மண்ணுனா அட்வான்ஸ் கொடுத்து பட்டா சிட்டா அடங்கல் தீர்வு வில்லங்கம் சர்வே பவர்னு ரெஜிஸ்டர் பண்ணி வேலி போட்ட வரைக்கும் ஜோலி இருக்கடா. கவர்மெண்ட் ரூல் எத்தனை பொண்ணுடா உனக்கு? அஞ்சுங்கோ கோழி முட்டை போடுற மாதிரி தினம் ஒன்று போட்டுட்டு இருந்தியா? மை ஒட்டாம இருக்க விரல்ல எண்ணெயை தடவிக்கிட்டு போய் கள்ள ஒட்டு போடுற கழுத நீ சட்டத்தை பத்தி பேசுறியா? ஏக்கருக்கு 5000 நான் கொடுத்தலான்னு பார்ட்டி சொல்லுது. 10000 பேசிக்கோ. டேய் ஏக்கருக்கு 2000 கொடுக்குறேன், வாங்கிட்டு உழவு நீர் பாய்ச்சி விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு ஓடி போயிடணும். பூமிநாதா ரெஜிஸ்ட்ரேஷன் மதுராந்தகத்துல வச்சா ஊர்க்காரங்க உள்ள போந்துருவானுங்க, அதனால இங்கேயே வச்சுக்க. வேலி போடுறப்போ லோகநாதனை கூட இருக்க சொல்லு. ஓகே. டேய் பாஸ்கர், சோறு வாங்கி போட்டுட்டு இவனை கொண்டு போய் உமாலாட்சியில் ஆட. சரிண்ணா. ஹாய். சரியை பிடிச்சு வா, கையை முறிக்க. சரி மண்ணுக்குள்ள சுண்ட கஞ்சி புதச்ச எடா தெரியலையே. பழனி முருகா அட்ரா மச்சே. கையில சைக்கிள் செயின் பையில தோட்டா வர்றான் பாருடா அருமு. வருஷத்துல எல்லா நாளும் பிறந்த நாளுடா, நாங்க பெற்றது கேக்கு இல்ல கையு காலுடா. என் பேரு ஆளுடா ஊரு அடையாளுடா குவா நதி ஓரத்துல அட குந்திக்குன்னு குவிக்கணும். சாயங்கால நேரத்துல சுண்ட கஞ்சி ஊதிக்கணும். சோடா பாட்டில் கையில சைக்கிள் செயின் பையில தோடா பரம் பாருடா அறுமுகம். பாட்டா பாட்டா மாப்பிள்ள பகிர்ந்திருப்பேன் கேப்புல மையாளுமே எனக்கு நூறு முகம். குவிக்கணும் சாயங்கால நேரத்தில்
சுண்டா கஞ்சி புத்திக்கு சாயங்கால நேரத்தில் சோடா பாட்டில் கைக்கில சைக்கிள் சேர்ந்து பைக்கில தோடா பரம் பாருடா அறுமுகம் பாட்டா பாட மாப்பிள்ள பகிர்ந்து பெங்கப்பில் மையாலுமே எனக்கு நூறு முகம் போடுவாங்க காலேஜ் கேர்ளே ரெடி கால் கேர்ளே இருக்காத இன்னொரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் செய்ய மாறுங்க பிச்சு காதல் யானை வருகிறனேமோ முத்த தந்தத்தில் முட்டுவனேமோ அப்பளை இதயங்கள் பத்திரமேமோ ரேம்ப் அப் ரேமோ யார் நீ சுமோ சைக்கிள் வந்துட்டு சுமோனு சொல்ற லூஸ் ஏய் மை நேம் இஸ் சுமோன் சொன்னமா ஓ மை நேம் இஸ் பென்ஸ் காஸ்ட்லி வெஹிக்கிள் ஐ லைக் யூ ஹேய் மெயின்டனன்ஸ் ಜಾஸ்தி ஆனா வண்டி ஓட்டறதுக்கு சுமோத்தா இருக்குமே மைலேஜ் தர மாட்டல்ல டீனேஜ் ஃபிகரா இருக்கேடி ஓகே ஒரு கூட்டம் ஒரு தடவை வண்டி ஓட்டணும்னா ஓட்டனா 10000 ரூபாய் அண்ணே இது ஓன் போர்டுல நான் டீ போடுனே ஆல் இந்தியா பர்மிட்னே அண்ணே அங்க ஒன்னு குத்து விளக்காட்ட ஐயர் விட்டு பொண்ணு உங்களையே பாத்துட்டு இருக்கனே ஐயங்கார் வீட்டு அழகே ஐயங்கார் வீட்டு அழகே ஐயங்கார் வீட்டு அழகே நான் பூமி பேசுறேன் சொல்லுண்ணா தேனாம்பேட்டையில் நாளைக்கு சாயங்காலம் கட்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு 400 பேர் தேவைப்படும் ஆ சரிண்ணா என்னடா பண்ணோம் ஒன்றும் இல்லையா கைது ட்ரக் தான் தலைக்கு ஒரு 250 ரூபா வாங்கண்ணா ஓகேண்ணா எதிர்கட்சியை திட்டுறக்கு லேடிஸ் கூட வேணும்னு கேட்டாங்க திட்ட வேண்டிங்களா ஒரு லிஸ்ட் போட்டு கொடு நான் பார்த்துக்கிறேண்ணா அண்ணா இட்லி சுட்டு வச்சிருக்க துண்ணுட்டு போ வேணா வசதி பசிக்கல இத்தை காயப்படாதண்ணே கொடுத்த நான் பிரயாசமாக துண்ணே என்ன இரு சாப்பிட்டியா ஆயிடுத்து
சும்மா ரெண்டு நாள் அலக்கானா வண்டி வளக்கும் போல ஆயில் சர்வீஸ் போயிருந்துச்சு. ஏய் என்னப்பா அது எதிர்கட்சி வட்டம் இங்கே வந்துட்டு போகுது? ஒன்றும்லாரு, நாளைக்கு சாயங்காலம் தேனாம்பேட்டையில் மீட்டிங் நடக்கிறதா, அதை கல்லறிஞ்சு கிடைக்கிறக்கா 50 பேர் கேட்டா, தலைக்கு 400 ரூபா பேசி 5000 ரூபா அட்வான்ஸும் வாங்கினுட்டேன். ஒரு லோடு கல் ரெடி. நீ ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள காலை வச்சா 9 தடவை என்ன கை வச்ச மாதிரி ஊர் முழுக்க சொல்லுவேன். நல்ல விஷயம் தானே. வந்த கூட்டிட்டு வர சொல்லுச்சு. உனக்கு எமையும் சுண்டி மோதிரம்னு பேர் வச்சது? அப்படி கேளு. எங்க அம்மா ஊத்துல 7.5 மாசத்து பிள்ளைய நான் இருக்கும்போது அதுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் தட்டில் போட்டு வலிச்சு வலிச்சு ஒவ்வொரு வரலா சூப்பும் போது மோதிரம் லொபக்குன்னு உள்ள போயிடுச்சு. மோதிரம் உள்ள போனதை பார்த்த எங்க அப்பன் ஒரு மாதிரி சுண்டக்கஞ்சி வாங்கி எங்க அம்மா வாயில ஊத்தி வாங்கி எடுக்க வச்சான். மோதிரம் வந்துச்சா? மோதிரம் இல்ல, 7.5 மாசத்து பிள்ளைய நான் தான் வெளியே வந்தேன். குறப்பிரசவமா? குறப்பிரசவமா பிறந்தாலும் சுகப்பிரசவம் இல்ல. அதுக்கப்புறம் மோதிரத்தோட பிறந்தனால எங்க அம்மா எனக்கு மோதிரம்னு பேர் வச்சிச்சு. சுண்டக்கஞ்சி ஊத்தலான்னு பிறந்தான்னு சொல்லி எங்க அப்பா சுண்டக்கஞ்சின்னு பேர் வச்சனால எங்க அம்மாவுக்கு எங்க அப்பனுக்கு தண்டை. அப்புறம் ஒரு வழியா சமாதானம் ஆகி சுண்டி மோதிரம்னு பேர் வச்சாங்க. அதை நான் சாட்டா வெள்ளக்கார ஸ்டைல்ல சுமோ அப்படி செங்கலே காய்கறி தான். நாராயணன் கோபி தவிர மேட பக்கம் யாரும் கல்லடி கூடாது. தெரியாம அக்கா மேல படிச்சு அப்புறம் வாய் கொடுத்து நாக்க புண்ணாக்கி இருக்கிறதா. இப்பொழுது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி, ஐந்தமிழ் சாரு, செந்தமிழ் குழம்பு, முத்தமிழ் சோறு, சவுண்ட் சரோஜா அவர்கள், சாரி சப்தம் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார பேரணியை செய்வார். சான்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமனம், அவுத்து விட்டா அமனம், இதான் வாழ்க்கை. தெரியாத கஸ்மால நீ ராசரத்னம் ஒன்னதாண்டா, நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவாற்ற தலைவர். என் தலைவனாடா திட்ட கொழாப்புட்டு செய்ய தெரியுமாடா? உன் தலைவனுக்கு அரிசி மாவை ஏற்று காய வச்சு கொழாயில் போட்டு புட்டாக்கி வேக வச்சு குப்பன்யத்தா சும்மா கும்முன்னு இருக்கும். கொழா புட்டே செய்ய தெரியாத வான் தலைவன் எப்படிடா மக்களுக்கு கொழா போட்டு தண்ணி விடுவான்? அடி கோம்மால எவண்டாதே ஆகில இருக்கிற ராக்கி டெக்டி என் ஜாகில விடுதே. டேய் ஒழுங்கான ஆம்பளையா இருக்கா, ஒண்டி கொண்டி வாங்கடா. உனக்கு மூஞ்சில மீசனா எனக்கு முழங்கால மீசடா. நெஞ்சில் இருக்கிற மஞ்சா டானிகெல்லாம் உறிஞ்செடுத்துட்டு வேண்டா, பாடு பாக்குறீங்களா? எம்எல்ஏ தங்கராசு அண்ணன் ஆட்டு தொட்டி ஆண்ட எந்தெந்த வீட்டுக்காதவ ராத்திரியில தட்டுறான் தெரியுமா? ஒன்றிய செயலாளர் வந்தா பாண்டியன். டேய் நீ தான் பாண்டியன் எங்களுக்கு என்ன தெரியாது? இந்த மேல உட்கார சரஜக்க காலி பண்ணிரோ. எட்ட அடிக்குடா ஸ்டார்ட். புதுசா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு கால் போட்டா எவ்வளவு? 99 பைசா. ரெண்டு கால் போட்டா? ஒன்னு தருதட்டு. ஒரு கை போட்டா? ரெண்டு கை போட்டா? பிச்சு மாப்ள மாப்ள வந்து போறேன். ஏண்டி காலேஜ்ல படிச்சோமா கவுந்து படுத்தோமான்னு இல்லாம எதுக்குடி இந்த பார்ட் டைம் வேலை எல்லாம்? உனக்கு எந்த கவலையும் இல்ல. எங்க அப்பா எங்க பெரியப்பா வீட்டுல பேட் கெஸ்ட் ஆகிட்டு பூனா போயிட்டாரு. பெய்டு கெஸ்டா? பேயிங் கெஸ்ட் தானே சொல்லுவாங்க. மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு கொடுக்கிட்ட பேயிங் கெஸ்ட், ஒரு வருஷத்துக்கு மொத்தமா கொடுத்துட்டு கொடுக்கிட்ட அதுக்கு பேர் பேட் கெஸ்ட். ப்ரீபெய்ட் கார்டுன்னு சொல்லு.
பொண்ணுங்களை பெருசுக்கு பிடிச்சிருச்சா? ரொம்ப பிடிச்சு பாச்சு. ஒரு வாரமா போட்லயே தங்கிட்டாருல. இந்த வயசுல பெருசு இன்னும் ஆட்டம் போடுது. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டோம்ல. எடுத்து பத்திரமா வை. ஆந்திராவில இருந்து வந்த வந்தானேனு என்னைக்காவது நம்மள அந்த ஆள் எதிர்த்தா யூஸ் ஆகும். அம்மா ஏம் செபுத்தோந்தி? ஒரு பொண்ணு அடங்கி போச்சு, இன்னொன்னு அட முடியுது. இப்படி சுடு, அடங்கி போறத அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பிடு. கூப்பிட்ட வரணும் செப்பு. அடம் பண்றத ஏமே மீக்கு ஒத்தா? இஷ்டம் லேதா? இறக்கி விட்டா? எல்லாத்தையும் வெளியே சொல்லவில்லை. இது நீ பெருசா நான் பெருசாங்கிற பிரச்சனை இல்ல, வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. ஏன் விசு, நீ தண்டை யார் படி ஜெயராமன் இவன் யார் யாரை வச்சுதானே தூக்குன? நான் ஏதாவது கேட்டேன் ரெடி? அது வேற இது வேற. என் அனுபவத்துல சொல்றேன், ஒண்ணுங்க விஷயம் நம்ம தொழிலுக்கு ஒத்து வராது. பாயி மீறினோரு முயி. என்ன அவரை போய் முறைக்கிற? அவர் அனுபவம் என்னன்னு தெரியுமா உனக்கு? மாஞ்சாவில நானி கலந்தாதான்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். மாடு போட்டா சாணி, நாய் போட்டா டிசிஸ் சொல்றது நானி. ஆறு இதாரு பூமி சூட்டோட எடுத்து வர கொண்டு வா. என்னடா மஞ்சா போறீங்க, ஒரே திப்பி திப்பா இருக்குது. சீட்டடி உட்காருங்க. அரே ரெட்டியோட ஆளுங்க வர மாதிரி தெரியுது. அரே ரெட்டி உன கூட்ட சொன்னாரு. எதுக்கு? சார்பா இருக்கற நம்ம கிட்ட வந்துட சொன்னாரு. பொண்ணுங்களை பிடிக்கலனாக்கா பொட்டலாம் மாத்தலாம் சொன்னாரு. ஆறு மத்திய பிரதேசத்தில் ஒரு கிலோ பவுடர் 1,00,000 ரூபா, அதே பவுடரை சிலோனை தாண்டி தட்டி விட்டா 1 கோடி. விஸ்வநாத அவங்ககிட்ட நல்லா வேலையை வாங்கின்னு கொசுரை உனக்கு குத்துட்டு கூற அவர் எடுத்துட்டு போயிடுவாரு ரெட்டி சொல்ல சொன்னாரு. அண்ணங்கிட்ட இருந்து ஆற பிரிக்க பார்க்குறானா ரெட்டி? ஆமாம், என்னை பார்க்க தானே வந்தீங்க. ஆமாம், அப்புறம் எதுக்கு சாமான் எடுத்துட்டு வந்தீங்க? அவனும் எடுத்தோம் இல்லையா? ஆமாம் தானே அது. இல்லை ஒரு சேஃப்டிக்கு. சேஃப்டியா? சாமான் கையில இருந்தா சேஃப்டியா? அப்போ நீ சேஃபா? நான் வரலன்ட்டேன். எங்கே போடு ஓடுறா. Whoa! Ah! Whoa! Ah! Whoa!
எல்லாரும் மாஞ்சால மைதா மாவு வஜ்ரம் மயில் தூக்கம் கந்தகம் பெரிய கல்லு சின்ன கல்லு பாட்டில் ஓடு கூட நாய் பீசே தானே போடுவானுங்க. நான் சைன் அடிச்சு எடுத்து போடுவேண்டா. கொஞ்சம் அசஞ்ச வெளியே ரத்தம் வர்றதுக்குள்ள உள்ள உசுறு போயிடும். தாராயிருவேன் ரெண்டி உனக்கு தலைவண்ணா அண்ணன் எனக்கு உசுறா. என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய்கிட்டு இருக்க? குடந்தாங்கில இருந்து அத்தை பிள்ளை வந்திருக்குது, அது குளிக்க தண்ணி எடுத்துன்னு போறேன். என்ன சவுண்ட் சரோஜா, வாட்டர் வனதாவா மாறிக்கிட்டு இருக்க? அடி மூஞ்சி மேல குண்ட கலப்பை எங்கே என்னடா இது? தங்கி வீட்டுக்கு வந்திருக்க அரணாங்கி பொண்ணு பாத்ரூம்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன், வாங்கடா போலாம். அங்க அவளோட இவளோட கூந்தலே அந்த என்ன நாங்க எல்லாரும் குளிக்கிறத எந்தெந்த ஏங்கிள் பாத்து தனி வருது நம்மளுக்கு வரல தனியாடி கொள்ளாத தனி வந்தது. அங்க ஒருத்தன் திருப்பி திருப்பி டேப்ப பிச்சிட்டான், சரியான லூஸ் தண்ணி எடுத்துட்டு போல இருக்கு. அவளை நக்கலா பண்றா. இஸ் கமிங் இஸ் கமிங். நீங்க இப்பதான் கிளம்புறதுக்கு எப்படியும் மணி 1.5-2000. நீங்க எல்லாம் சுத்திட்டு இருந்தா நாடு எப்படி உருப்பிடும்? உங்க அப்பா வேலை செய்யறான் என்ன என்னடி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டா? ரொம்ப பேசிட்டான், பேசணும். பணம் வந்துச்சா? ரொம்ப நன்றி. யாரு இந்த மாதிரி வேலை கூட அசால்ட்னா கூட வரேன். கேரியாடா பெருசு அசால்ட்டுக்கெல்லாம் வருதா? வயசு பொண்ணுக்கு ரெண்டு வீட்டில் இருக்கு, துட்டு இருந்தா தானே கண்ணாலம் காட்சி பண்ண முடியும். ஆறு மாமிக்கு ஒரு 3000 ரூபா அனுப்பிச்சுடுறேன். அனுப்பு. சரி சரி. ஐயா மாமியா உன்னை விட்டுட்டு போயிடுச்சு. குடிநாத்தமாக அடி வீக்கமும் தாங்க முடியாம தான். ஜாதிக்கு 4 பேர் விளங்காத வர பழம் இல்லையோ. நான் அந்த லிஸ்ட்டு படிக்கிற வயசுலயே தம் அடிச்சு தண்ணி அடிச்சு பொண்டாட்டிக்கிட்ட கெட்டவர் வாங்கி கடைசியாக போட ராசான்ட்டு தனியாக போய் செட்டில் ஆகி இப்போ மாதம் மாதம் என்னான்ட்டு சீவனாமசம் வாங்கிட்டு இருக்கா. ஹலோ சொல்லா. நம்ம ஆடிட்டுருக்க தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. நான் பார்த்துக்குறேண்ணா.
அக்கா இங்க இருக்க. யார் நீங்க? யாரு வந்திருக்கேன்னு சொல்லு. பேரை கேட்ட நம்பர் சொல்றீங்க? ஆறுமுகாலை சாரு போய் சொல்லு. சொல்லுங்க. என் பொண்ணு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறா. டேட்டிங் எலவு புனாக்குன்னு என் கூடயோ பைக்கில் போயிருக்கா. போகிற வழியில் பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஒரு வயசான அம்மா மேலே பைக்கு மோதி அந்த அம்மா ஸ்பாட்லேயே அவுட்டு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையன் என் பொண்ணு பேரையும் இழுத்து விட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் எங்கள் குடும்பமானுமே போயிடும். பெரிய பருப்பாணிய நம்பி வந்த பொண்ணுக்கு துரோகம் பண்றீ. ஆம்பளைடா நீ? அந்த பொண்ணு தானே கூட வந்தது. சித்தி புரிச்சு அப்பனோட பெரியவன இருந்தாலும் சித்தப்பானு கூப்பிடுறது ஒரு முறை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட கேஸ்ல மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட பேர் எழுக்க கூடாதுங்கிற ஒரு முறைடா. எங்களுக்கும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. யாரா இண்டியில வெற்றி வேலை ஜாபர் அழிச்சு பேச போறியா? போன் போறா. நீ பேச நான் பேசுமா? ஊடு பூந்தாச்சு ரயில்வே டிராக்ல போட்டு வந்து ஜாக்கிறது. ஏன்னா அப்பனா நீ அம்மாவா? 65 கிலோ பிள்ளைய பத்தி ஊருமே விட்டுருக்கீங்களா? உடம்புல இருந்து 10-15 கிலோ எடுக்க வேண்டியது இருக்கும். ஏய் பொண்ணு மேடக்கதால நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்ல நேரம் பம்பர் ஆடி இருப்பேன். அவனா நீ டாரா இருப்ப? அப்ப சித்தப்பாட்டு சொல்லி பழைய எஃபர்ட் கிழிச்சு போட்டு இவங்ககிட்ட பேர் மாத்தி கையெழுத்து வாங்கி அனுப்பு. கிளம்ப கிளம்ப போயிட்டே. இல்ல கையெழுத்து போட்டது மறந்துதான் பிரச்சனை பண்ணுவியா? இல்ல மறக்காம இருக்கிற முகத்துல மார்க் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் தம்பி. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறோம். சார் உங்க பொண்ணாண்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். சிஸ்டர் மாதிரி தான் பாத்தியா? சோசியல் சோசியல்னு கண்ட கலீஜ் கூட சுத்தி பெத்தவங்க பேர் தான் கெடுக்குறீங்க. வயிறு பத்தின் எரியுது பார், வயிறு எரியுது கண்ணில் தெரியுது பார். உலகத்திலே நம்மளுக்கு துரோகம் நினைக்காத ஒரே ஜீவனுங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்கள நம்பு, வேற யாரையும் நம்பாத. அதர் மாதிரி சொல்றேன். அதுவா ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் கட்டி பிடிச்சிக்கிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போய் கடலில் ஒன்றா குளிச்சுட்டு ஒரே ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் திரும்பி வரதான் டேட்டிங். ஏய் இது ரேப்பிங் கூட கேவலமாக இருக்கா? டேய் நீ யார் கூடயாவது டேட்டிங் போயிருக்கியா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு பண்ண போகிறேன். அவசியம் சொல்லி தான் அவனம்மா. சும்மா சொல்லு. இப்போ என்னோடய வயசு 26. நான் மாதம் 13,000 சம்பாதிக்கிறேன். நான் 11,000 சம்பாதிக்கிற பேங்கில் வேலை பார்க்குற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை பண்ணிப்பேன். எனக்கு 32 இருக்கும்போது ஊரை பக்கத்தில் ஒன்றரை கிரவுண்ட் இடத்த வாங்கி அதில் 1,500 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் வீட்டை கட்டுவேன். என்னுடைய பிள்ளைய டான் போஸ்கோ ஸ்கூலில் படிக்க வைப்பேன். எனக்கு 53 ஆகும்போது அவனுக்கு 23 ஆகும். அவன் படிச்சு முடிச்சதும் 15,000 சம்பளத்தில் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பேன். அவனுக்கு 29 நடக்கும்போது அவனுக்கு 4,00,000 செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். எனக்கு 58 ஆனதும் கையில் 14,90,000 பணத்தோட ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். மாதம் மாதம் 8,000 பென்ஷன் கிடைக்கும். நானும் என் பொண்டாட்டியும் எப்படியில் வர வெட்டி வச்சுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஊர் ஊராவும் மலேசியா சிங்கப்பூர் நாலாவும் சுத்துவோம். ஏய் என்னடா அது 58-68 அடிச்சு போயிட்டே இருக்கான். அதை தவிர சொந்த ஊரான கும்பகோணத்தில் 3 கிரவுண்ட் இடத்த வாங்கி அங்கதான் என்ன புதைக்கணும்னு எழுதி வச்சுட்டு 72 செத்து போயிடுவேன். வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே. உன் கனவுக்கு இல்ல வாரண்டி. ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிறத்துக்குள்ள ஓனத்தியில ஒத்த ரூபா ஒட்டிருவாம். ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிறத்துக்குள்ள ஓனத்தியில ஒத்த ரூபா ஒட்டிருவாம். இன்னைக்கு தான் என்ன வருதோ வருமோ அது யாருக்குதான் என்ன தெரியும்? வனடா 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 நாளை நம்பி வாழ வேணடா தம்பி. ஃப்ரீயாவோடு 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 மாமே. வாழ்க்கைக்கு இல்ல கரண்டி. ஃப்ரீயாவோடு 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 மாமே. உன் கனவுக்கு இல்ல வரண்டி. ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிறத்துக்குள்ள லண்டனில் லாபடிக்க நேரம்
அடிச்சான், அவன் கண்டம் விட்டு கண்டமாக துடிச்சான், கோயம்பேடலோடு வண்டி மேலே ஏறிச்சான், தக்காளியா நசுங்கி போட்டான். கிண்டியில ட்ரெயின் ஒண்ணு கிளம்பி அது கோடம்பாக்கம் போக நின்றா விரும்பி, கண்டவாள நாடு உள்ள புட்டுக்கு சின்ன நம்ம குப்பத்துக்கு வர திரும்பி. தம்பி என் ஊரில் கடல் புகுந்த நீ பெரம்பூரில் குடிச போடு, முத்துக்காடு காலம் உடஞ்சா மேட பக்கத்துல குடியேறு. வேணடா 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 நாளை நம்பி வாழ வேணடா. தம்பி ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கரண்டி. ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி. ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கரண்டி. ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி. ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிறதுக்குள்ள ரெண்டு அமுணு மூணு தீர உத்தரவ ஒட்டிருவாம். சரோஜாக்கா என்ன சவுண்ட் அமைக்கிறா, துறவ வாய கம்பத்துல கொடி பறக்கும், குப்பத்துல கொசு பறக்கும், அடிச்சாக்கா அடல் பறக்கும், தெரிஞ்சுக்கடா பேமாண்டே. சரோஜாக்கா சவுண்ட் விட்டா சுத்தி சுத்தி சவுண்ட் விட்டா, கூட்டத்துல கல்லு பறக்கும், புரிஞ்சுக்கடா சோமாரி. ஒரு பெருசுக்கும் ஒட்டிருவாமல்ல என்ன பண்றேன் உடனே வாங்கிப்பாங்க அவன் கண்டிப்பா அந்த நம்பர் தான் வேணும்னு கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். ஆபீஸ்ல விஷயம் தெரிஞ்சு இவளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கேஸே மேல மாறிடுச்சு. நீங்க தான் எப்படியாவது பேசி வாபஸ் வாங்க வைக்கணும். ஆரே லேடிஸ் கேஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டே மார்க்கா பசு ராசி வொர்க் அவுட் ஆகுது. ஓகே இருக்கா. என்ன விஷயம் தெரியல புத்தி வரும். என்கிட்ட எது பண்ணும்
நானே ஒரு ப்ரீபெய்ட் கார்டு மாதிரி. ஏய் சிச்சே வாய் மூடு. ஏய் 1000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்கி கார்டு வாங்கி கொடுத்துரு. வார் உனக்கும் அவளுக்கும் இனிமே எந்த டீலிங்கும் கிடையாது. கேஸ் வாபஸ் வாங்கி நான் கையெழுத்து போடு. இந்தாங்க சார். ஏய் தப்பிச்சிட்டுண்டி. ஆ கையெழுத்து போட்டாச்சுல. ஏய் இந்த நாட் 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 நம்பரை ஊர்ல இருக்கிற எல்லா ஆட்டோலையும் டாக்ஸிலையும் அவசர போலீஸ் உதவி கண்டுங்கன்ட்டு எழுதி ஒட்டுங்கடா. இந்த தடி என் தூங்கவே கூடாது. போர் அடிக்குதே அந்த நாட் நாட்டு உனக்கு போனை போடு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அவசர போலீஸ் உதவியா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு போங்க. ராங் நம்பர். பயிர் சர்வீஸா? பயிர் பத்திய ரீதியா வந்து அழைச்சிட்டு போங்க. இல்லையா அப்ப ஆம்புலன்ஸ் சர்வீஸா? தலைவலிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயா? இல்லடா நீ யாது வந்துட்டு போடா பட்டு கட்டுரு. யாரா நீங்க? நான் தான் வேட்டையன். எங்கடி உட்காருது? ஏய் அங்க இருக்கு. ஏய் வாங்க போல. ஆறுடி நீங்க கிட்ட ஆர்டர் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். ஹலோ எங்க வந்தீங்க? ஹோட்டல் கேதுக்கு வருவாங்க, துணைதான் வந்தோம். ஓ நீ எங்க வந்தியா? என்கிட்ட 00006 ஒரு விஐபி நம்பர் இருக்கு. உங்க பேரும் ஆறு, நம்பரும் ஆறு, ஒன்னா சேர்ந்த ராசியா இருக்கும்னு. ஏய் அச்சனா செவுல் அவ்வளவு விடும், குடல் குத்து விடும். ஏற்கனவே நான் கொடுத்த பணம் வரல. இருக்காங்க அங்க இல்லாம நாத நீ இருந்தானாதியா? கேமரா வாடகைக்கு நீங்க தானே? ஆமா கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. வேற யாரு கூப்பிட்டாலும் வந்திருக்க மாட்டோம். நாதன் அன்கோக்குனு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதான் கூப்பிட்டோன்னா வந்துட்டோம். திருச்சியில வேணா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா தேர்தல் நின்னா செலவு பண்றது நம்ம மாதிரி யாபாரி. அச்சுதன் உங்களுக்கு இந்த காக்கா கதை தெரியுமா? தெரியுமே, காக்கா வடைய திருன கதை தானே? இல்ல, காக்கா நிறைய ஏமாத்தின கதை. வடைய திருன காக்கா மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு நிறைய வெறுப்பேத்திச்சான். இந்த நரி பணங்காட்டு நரி இல்ல, பணமரமே ஏற நரி. கோபத்துல காக்கா வட்டம் சாவுடும்.
போய் சொல்லு அச்சுதன விஸ்வநாதன் கொன்னுட்டான்னு எல்லார்கிட்டயும் சொல்லு. நான் இங்க வரல, எதையுமே பார்க்கல, நான் போயிடுறேன். டேய், ஆரோவை கூப்பிட்டு வேண்டாம், அவன் கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு நியாயம் பேசுறாள். பாஸ்கரை கூப்பிட்டு கிளியர் பண்ண சொல்லு. மேடம், எங்க ஆபீஸ்க்கு ஒரு ஏழு கார்டு தேவைப்படுது. ஏழு கார்டா? குரூப் கார்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் கொடுத்தர் ஃப்ரீயா பேசிக்கலாம், ரெண்டும் கம்மி. மேடம், இதெல்லாம் எங்க எம்டி கிட்ட வந்து சொன்னீங்கன்னா உடனே வாங்கிடுவாரு. எங்க இருக்காரு? இதோ வண்டியில. இது வந்துடுறேன்ப்பா. என்னமோ உன் ஃப்ரெண்டு ரெடி ஆகணோட போகுது. என்னது ரெடி ஆகுங்களா? மகா அவர் ரெடி ஆளுங்க கடத்திட்டாங்க. எனக்கு நேரு தெலங்கானா கதிரா ராயலசீமா, இக்கட ஒக்கடு காலு வெடித்த திருப்பி போடு. ஏய், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு? நீ காலிடா. ஏய் ரெட்டே, என்ன சொல்ற? ஓடு ஆறு, என் இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவனு வரக்கூடாதுன்னு செப்போ, அவனு தடுத்துக்கோ. மீறி வந்தா நீரு செம்பேஸ்தானோ. அவன் ஆந்தாளதுக்கு வந்து பொண்ணு தூக்குவான், நம்ம வேடிக்கை பார்த்துருக்கணுமா? ஆறு ஆறு ஆறு, யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ எதங்க போற? அவனுக்கு வேண்டிய பொண்ணு, நான் கண்டிப்பா போவேன். நடக்கூடாது. ஏ ரெடி, வாடா வா. விஸ்வநாதன் ஃபோன் பண்ணதால நீ தப்பிச்சே, இல்லன்னா இறங்கன உடனே மட்டில பூசி பத்திய வாடி. ரெடே, முதல் கட்ட தூடு, கட்ட தூடு சொல்றேன். வாடா வாடா, அண்ணா வர சொல்லிருக்காருல, அதுவரை கொஞ்சம் பெருமையா இரு. அரே வாடா, வந்தடா புடுங்க. அரே வேண்டிய பொண்ணு இவன், அவசரத்துக்கு படுத்தது ஆத்திரத்துக்கு ஊர் மேஞ்சதுனா வேண்டிய பொண்ணு சொன்னா விட்டுருவாங்களா? ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில மனுஷன கடிச்ச கதையா இருக்கு. தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னப்புறம் ஏன் பிடிவாதம் பண்ற? சாந்தமூலேக்கா சௌக்கியமூலேதோ, ரொம்ப கோவம் வேண்டா. டேய், கூட பிறந்த தங்கச்சேன்னு சொல்லு, இல்ல கட்ட பொண்டாட்டேன்னு சொல்லு, வேணு ஒண்ணு விட்டுடுறேன். மத்தபடி வேற எதுக்காகவும் விட மாட்டேன், எவன் சொன்னாலும் விட மாட்டேன். நீ எடுற போட்ட. டி மாதிரிடா, என்ன கொடுத்துட்டு போ? அஞ்சு பவுன் செயின் அது.
நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா பா சும்மா இருக்க முடியுமா? அவன் நல்ல பொண்ணுடா, அந்த பொண்ணு கையில ஒரு வேலை வாங்கி சாப்பிடுவான்ல.
என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா. கழுத கழுத்துல ஏதாச்சும் நேரம் திருச்சி போய் இறங்கி எவன்டையாச்சும் வம்புடு, அம்பட்டு போய் களத்திலேயே மதிக்கிறான் டப்புன்னு தெரியா போகுது. இப்ப வகுத்து வழியும் வச்சுக்க, நேரம் மதுரையில போய் இறங்கி மதுரையில எவன்டையாச்சும் வம்புடு, படுக்க போட்டு வகுத்துலயே மிதிக்காங்கப்ப அம்பட்டு பிதுங்கி வெளியே போய் ஃபேஸ் பிரஸ் ஆயிருக்கு. இப்ப கால் வழின்னு வச்சுக்க, திண்டுக்கல் போயிரு, உருட்டு கட்டி எடுத்து காலுக்குள்ளேயே அடிக்கிறாங்கன்னா மூட்டு வழியெல்லாம் போயிருக்கான். கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்க, அவங்க எவன்டையாச்சும் வம்புடுச்சுன்னா அவங்க அடிக்கிறது புறாமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா டேய், திருநெல்வேலி மட்டும் போயிராங்கப்பா, அருவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் பார்த்த, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரும் லோயரும் மிடில கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில தமிழ பாராட்டணும்ப்பா. வரட்டா, எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்கடா. சொல்றது உண்மையா? பாரு சேவர் காலேஜ்ல தம்பிக்கு ஏதோ பிரச்சனையா, நீ உடனே போய் என்னன்னு பாரு. பிரச்சனை முடியாது ஒரு வார்த்தை கேட்டா குறைஞ்சா போயிருவேன். என்னடா அவனுக்கு வந்தானுங்க, நம்மளே ஏமாத்தி அவன் தூக்கி போயிட்டாங்க. அவனை வெட்டுறது தானே சரி, தம்பியை காப்பாத்தி கூட்டுவானா? அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் வரட்டும், விசாரிப்போம். ஜெகா நீ உள்ள போ. நம்ம கொடுக்குற கூலியை வாங்குற நாய் நம்ம தம்பி மேல கை வச்சிருக்கான், அவன் எப்படி சும்மா விடுறது? நான் சாரிண்ணா, தம்பி மேல கை வச்சுன்னு தப்பா பண்ண நினச்சிக்காதீங்க. வேற வழி தெரியலண்ணா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் சமாளிச்சிருக்கலாம். டீச்சர்னால பிரச்சனை பெருசாச்சுன்னா போலீஸ் வந்து ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோ, பாஞ்சு நாள் வெளில வந்துருக்க முடியாது. தம்பி ஒரு வார்த்தை சாரி கேட்க சொன்னேன், அதுவும் கூட கேட்க மாட்டேன்ட்டாரு. தான் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தம்பி அடிக்க வேண்டியதாக போச்சு. நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க. உமினா, நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி ஒரு முன்ஜாமீன் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க விட்டா தானே நீங்க ஜாமீன்ல எடுப்பீங்க. ஹேய் மாமா, எப்போ வந்தீங்க? அக்கா வந்திருக்குதா? எங்க இருக்குது? உள்ளயா? அக்கா, அக்கா என்ன வேலைக்காரன வீட்டு சமையலற வரைக்கும் நுழைய இடம் கொடுத்துருக்கீங்க? வேலைக்காரன வீட்டுக்குள்ள விட்டாதானே வீடு சுத்தமாகும். என் 15 வருஷ சர்வீஸ்ல என் பின்னாடி கூட எவனும் என்ன மாமான்னு கூப்பிட்டது இல்ல. இவன் என் முன்னாடியே கூப்பிடுறான். இவன் என் அக்காவுக்கு பிறந்தவனா இல்ல இவங்க அத்தா என் கூட பிறந்தவளா? என் கூட பிறந்தவள அக்கான்னு கூப்பிடுறான்ல. எப்ப பார்த்தாலும் அடிதடி பத்தியே பேசிட்டு இருக்க. அதெல்லாம் தெரிய கூடாதுன்னு அவன மதுரையில கட்டி கொடுத்தாங்க. சின்னவன செம்ம சாத்து சாத்தினியாமே. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த வயசுல கல்யாணம் ஆயிருந்தா எல்லாம் ஒழுங்கா இருந்திருப்பீங்க. பெரிய அண்ணனுக்கு 45 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம பணம் பதவி அதிகாரம்னு தாங்குற திமிர்ல மயங்கி கிடக்குறாரு. அண்ணனை பத்தி தப்பா பேசாதக்கா, அவர் எத்தனை பேருக்கு சோறு போறாரு தெரியுமா? ஆமா, இப்படி ஒரு சோறு சாப்பிடறதுக்கு சாப்பிடாமலே பட்டினி கிடக்கலாம். அப்ப நீ எனக்கு சோறு போட்ட? 13 வயசுல வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அண்ணன் போய் காரை தொடறான்டாரு. இதான வயித்துல இருக்கிற பசி அப்படியே கண்ண தெரியுதுன்னு சாப்பிட சொன்னேன். ஆமா, அன்னைக்கு நீ நெத்தியில விபூதி வச்சுக்கிட்டு நல்ல புள்ளையால வந்த. இன்னைக்கு நல்லா திட்டு. நீ திட்ட மாதிரி யாருக்கா திட்ட போறாங்க? இல்ல நினைக்கிறேன்
இந்த லவ் ஜவலாம் தூரத்துல பார்த்தாக்கா பலக்கா மாதிரி தெரியும், வச்சு பார்த்தாக்கா கலக்காய தெரியும். பாரு பக்கத்துலேயே ஒருத்தன் வாந்தி எடுத்தாலும் அரை பிளேட் பிரியாணி நாங்கள் அழுங்காம திம்போம். 10 ரூம்ல நாங்கள் 15 பேர் படுத்து தூங்குவோம். நாங்கள் 20 பேர் ஒரே கக்கூசை யூஸ் பண்ணுவோம். உன்னால முடியுமா? ஸோ அம்மா நம்ம ஹீரோஸ்ட்டை பார்த்து மிரண்டு போய் லவ் கிவ்னு உளர்ற. ஏய் கிளம்பு போ. அன்னைக்கு என்ன நினச்சி என் கழுத்தில் செயின் போட்டியோ தெரியாது, நான் அதை தாலியா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது எனக்குள்ள இருக்கிறது பூனாக்காரி இல்ல புதுக்கோட்டைக்காரின்னு. கண்ணாடி டம்ளர்ல தண்ணி குடிச்சு பீங்கா பிளேட்ல சாப்பிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு மண்பானையும் பழைய சடம் இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சு. ஏய் நான் சும்மா தாலி கிளின்னு கேள்வி பண்றா? மஞ்சக்கரையில கோத்த தான் தாலி, எந்த ஊர்ல போட்டாங்க தங்கத்துல தாலி? அப்படியே போட்டாலும் சீட் ஆடும் போது அவசரத்துக்கு செயின் வச்சு ஆடுறதுல அந்த மாதிரி தான். அவங்க ஒன்று வச்சு ஆடினானுங்க, நான் செயினை வச்சு கூட்டாந்தேன். அவள் தான் மட்டும் இல்லை, அங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, உனக்கு ஒத்து வராது. கெட்டவன் கெட்டவன் எப்படி சொல்ற? நீ யாரையாவது கற்பழிச்சிருக்கியா? ஏய் ஒன்னு ரெண்டு கொலையாவது பண்ணிருக்கியா? இல்ல. அப்புறம் எப்படி நீ கெட்டவன்? நீ தைரியமான நல்ல முட்டா. ஏய் முட்டால் கிட்டால மூஞ்சிய பேத்துறேன். ஆமா உன் தைரியத்தை வச்சே நீ ரவுடின்னு சொல்லிக்கிற. உன் முட்டாள்தனத்தை மத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடுவுல இருக்கிற நல்லவங்கிற உன்ன எனக்கு கொடுத்துரு. இல்ல கரெக்டா காரணம் சொல்லு, நான் போயிடுறேன். ஜீன்ஸ் போட்ட எவளையும் நான் நம்புறது இல்ல. அப்போ ஜீன்ஸ் போட்ட எவளையும் ஏன் காப்பாத்துன? என் கர்ப்ப மேல டவுட் நான் சொல்லு. நான் டாக்டர் கிட்ட வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுத்து சர்டிபிகேட் காமிச்சிடுறேன். நான் நினைச்சா ஜீன்ஸை கட்டிட்டு எப்ப வேணாலும் புடவுக்குள்ள பூந்துருவேன், சமையல் அறைக்குள்ள பூந்து சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா உன்னால மாற முடியுமா? ஓகே ஓகே நான் மாற சொல்லல. என்ன காப்பாத்தின அந்த ரவுடி சத்தை நான் ரசிக்கிறேன். திரும்பி வருமானு கூட தெரியாம 10 தூக்கி போட்டியே. இந்த பக்கம் 20 பேர் அந்த பக்கம் 20 பேர் இருக்கும் போது நடுவுல ஒத்தால நின்று எனக்காக போறாங்க. கடைசியில் என் கழுத்துல செயினை போட்டு என் கையை பிடிச்சி எழுத்துட்டு போனியே, அது சாதாரண புடி இல்லை. அந்த இறக்கத்துல அன்பு பாசம் நேர்மை அக்கறை தைரியம் எல்லாமே இருந்துச்சு. கார்ல வந்த அரை மணி நேரமும் இனிமே இவன் கூட தான் வாழணுமோன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இறக்கி விட்டுட்டு செயினை கேட்டப்ப தான் தெரிஞ்சது எல்லாமே பொய்யன. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் எனக்கும் செயற்குழு கூட்டம் நடந்துட்டு. நீங்க என்ன பத்தி தானே? உங்களை பத்தியா? இன்னைக்கு என்ன டிஸ்மிஸ் பண்ண போறாங்க? என்ன சொல்றீங்க? சாயந்தரம் 4 எனக்கு பதவி போயிடுச்சுங்கிற நியூஸ் வெளியே வரும். ராத்திரி 8 மறுபடியும் அந்த பதவி எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். புரியலையே. டிவியில் ஃபிளாஷ் நியூஸ் பார்த்த உடனே அங்கங்கே கலவரம் நடக்கணும். கல்வீச்சு, கடையடைப்பு, பஸ் எரிப்பு, இதெல்லாம் விட முக்கியமா 5 தீக்குளிக்கணும். தீக்குளிக்கிறவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு வேணாலும் பணம் செலவு பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து பயந்து சிஎம் உடனே எனக்கு பதவியை கொடுக்கணும். முன்னால ஒரு 5 பேர் தீ குளிக்கணும். எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுத்துடலாம். தீ குளிக்கணுமா? என்னடா சொல்றீங்க? தீ குளிக்கிறதுனா நீ பத்திக்கிட்டு எரியறதுன்னு நினைச்சியா? ஆமா, நான் தீ குளிக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொன்ன. அப்படியா? மண்ணெண்ணைய தலையில ஊத்திக்கிட்டு கொளுத்திக்க போற மாதிரி நடிக்கும் போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் ஒரு கணக்குக்கு தானே? ஓகேரா, சூப்பரா பண்ணிடலாம். நான் கூட உண்மையா தீ குளிக்கணுமோ நினைச்சு பயந்துட்டேன். பணம் கொஞ்சம் அதிகமாக செலவாகுனா? ஏன்னா இந்த போலீஸ் அரெஸ்ட்டு 5 ரிமாண்ட் ரிஸ்க்கெல்லாம் இருக்குல்ல. பரவாயில்ல ஆறு, ஒரு ஆளுக்கு 15,000 கொடுத்துடலாம். அப்போ பண்ணிடலாண்ணா. வரேண்ணா. என்னண்ணா நடிக்கணும்னு சொல்கிறீங்க? தப்பு பண்ணிட்டோம். ஆறுக்கிட்ட தீ குளிக்க ஆள் கேட்டதே தப்பு. இனிமேல் வேற ஒருத்தனை தேடி அரேஞ்ச் பண்ணவும் முடியாது. டே பாஸ்கர் அண்ணா, உடனே உன்னால் தீ குளிக்க ஆள் பிடிக்க முடியுமா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடியாதுண்ணா. பாத்தியா, அதான் நான் பிளானை மாற்றிட்டேன். என்னண்ணா? பாஸ்கர் அண்ணே, அவனுங்க கொண்டு போற மண்ணெண்ண கேன்ல பெட்ரோலை கலந்து அதை ஊத்திக்கிட்டு அவனுங்க நடிக்கும் போது யாருக்கும் தெரியாம எல்லாரையும் கொளுத்து விட்டு. ஆற பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்ட். என்ன, செத்தவன் குடும்பத்துல வயிற்றுல வாயில அடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் காசு கொடுத்து அரங்கிடுவாங்க. என்ன, எல்லாருமே அன்னாடங்க ஆயிடுச்சுங்க, பேக்ரவுண்ட் இல்லாத அநாத பயலங்க. ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மந்திரிக்கு ஏன் நம்ம ஹெல்ப் பண்ணணும்? நம்ம மந்திரிக்கு கீழே தான்
ரெஜிஸ்டர் ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வருது. நாளைக்கு இவரை தூக்கிட்டா சிஎம் அடுத்து கண்டிப்பா பழைய பணத்தான் போடுவார். அவன் நமக்கு எதிரி, சம்பாதிக்கவும் விடமாட்டான், நாம சம்பாதிச்ச காசையும் விடமாட்டான். அப்புறம் நாதனன்கோ போர்ட மாத்திட்டு நாதன் அரிசி மண்டின்னு தான் போர்ட வைக்கணும். சொன்னது சொன்னபடி கரெக்டா நடக்கணும். உங்க எல்லாருக்குமே வேலை உண்டு, நான் சொல்லி அனுப்புறேன். எல்லாம் கிளம்புங்க. ஆறு எல்லாம் ஓகே. யார் யார் தீக்குளிக்க போறாங்கிற லிஸ்ட் என்ன சொல்லலையே? ஒத்திக்கிறேன்னை வேணா கணக்கில் எடுத்துக்க. உனக்கு எதுக்கு இந்த வீர விளையாட்டு எல்லாம் தேவையா? கணக்கில் எடுத்தா கடனாயிரும். இது உழைப்பு இல்லை, மொத்தமாக காசு அனுப்பிச்சிட்டா மாமி சந்தோஷத்தில் மனசு மாதிரி திரும்பி வந்தாலும் வந்துடுவா. சரிப்பா ஜமாய், நீ போய் களத்தில் இறங்கி பாரு, அப்போ தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். யார் என்ன பண்ணுறா பாருங்க, வந்து அசிக்க மாட்டா. அவ்வளோ பிள்ளை பண்ணுற வேலை ஏதோ ஆறுகிட்டு பேசுற பழகிறான்னு பார்த்தா முண்டே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? வருவாய்த்துறை அமைச்சர் கா அழகப்பன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். செயற்குழு கூட்ட முடிவில் முதல்வர் அறிவிப்பு. கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னபடி எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு. இழந்த பதவி உடனே கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாரு. சீக்கிரம் சொல்லு. அந்த பொண்ணு மேல தப்பு இல்ல ஆறு, எங்க மேலதான் தப்பு. என்ன சொல்றீங்க? நேத்து வந்து நில்லு, உண்மையிலே நீ யாரை லவ் பண்றியா? இவளுங்கெல்லாம் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு காட்டுவாளுங்க, அப்புறம் காணாமல் போடுவாளுங்கன்னு சொல்லிட்டான். அவன் என்னை லவ் பண்ணுறதா இருந்தா பத்து பேர் முன்னாடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கட்டும், அப்புறம் காலில் ஊந்து காதலிக்கிறேன்றான். நீயே கேளு கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பு தெரியாது. அது காணாம போன பிறகுதான் அதனுடைய அருமை உனக்கு தெரியும். எனக்கு அவளை பிடிக்கும்டா. நாளைக்கே நான் எவனாவது போட்டு தள்ளிட்டானா அப்புறம் நடுத்தரதான் நிப்பா. ஆறு நாம் அதை அசிங்கப்படுத்தினதுக்கு அந்த பொண்ணு மாத்திரை மூலிகிட்ட தூங்கி சீன் வச்சுக்க. நீயும் தானே நடுத்தரில் நிப்ப. ஓ ஆறு, போய் அந்த பொண்ணை பாரு. நான் வேற அதை அடிச்சிட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இல்லக்கா, இப்ப கட்சி ஆபீஸ் அண்டெல்லாம் போனக்கா. நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. ஓ ஆறு, நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே, என்னை விட்டு விட்டு போனாயே. வா, யாரியா நீ? என்ன வேணும்? வா இங்க. யார் நீ? அவ புருஷன். வா. ஏய் ஏய் ஏய், என்ன இது? கூப்பிடுற வீடா. வா வா. அவமானப்படுத்துவதும் தப்புதான். என் மேல என்ன தப்பு? நீ தான் முத்தம் கொடுத்த, அப்ப உன் மேலதான் தப்பு. ஏதோ ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சாக்கா சந்தோஷப்படுறா கேடு கட்டேன்னு நினைச்சியா? அதான் கோவம் வந்துருச்சு. பட்டு நஷ்டம். அந்த லூசு பசங்க அப்படி சொன்னாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி?
அண்ணா, உன்னை தெரியும் உன் வீட்டுக்கெலாம் வருவனா? ஏதோ தாலிகளின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன, நான் உன்னை ஏற்றுக்கணும் அவ்வளோதானே? பொண்டாட்டினா அது நீ தான். துணியெல்லாம் எடுத்துன்னு வா, வீட்டுக்கு போகலாம். வாமா, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுறேன். ஏந்திரி வா. இல்லை, நான் வரல. அவனை அஷ்டனே, அதனாலயா? இல்லை, நீ பரிதாபத்தில் பேசுற. நீ அடிச்சதால வந்த பரிதாப காதலது அது எனக்கு வேண்டாம். உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்கணும், பிடிச்சது உண்மைதானு உனக்கு புரியணும். பிடிச்சதானமா வந்தேன்? நான் மாடர்ன் பொண்ணுதான், ஆனால் மட்டமான பொண்ணு கிடையாது. பட்டுன்னு மனசை மாத்திக்க. ரெண்டு மாசம் கழிச்சு என்ன நினைச்சு பாரு. அப்புறமும் நான் உன் மனசுல இருந்தேன்னா உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா வா. அது வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன், பார்த்தாலும் உன் கூட பேச மாட்டேன். நீயும் என்னை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. வாழ்க்கை நடத்த உன்னோட உண்மையான காதலை தவிர வேற எதையும் நான் எதிர்பார்க்கல. ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நம்மளுக்கு அதெல்லாம் புரியல. என் மனசுல நீ இல்லைன்னு பாவான்னு, என் மனசுல நீ இருக்கேங்கிற ஓ போன்ற. ரெண்டு மாசம் இல்லை, ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி, என் மனசை மாத்திக்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அர தலைவர், குடும்ப எரிச்சதுல ஏதோ தீ பிடிச்சுக்கிச்சாரு. நீ இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்காதுப்பா.
ஸ்பாட்ல நீயும் இல்லையாமே, எங்க போயிருந்த? சரி, எல்லாம் விதி, இனி ஆக வேண்டியத பாரு. யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஏண்டா அது தொழிலுக்கு வந்தோம்னு இருக்கா? ஒரு பத்து நாள் ஒருவேளை நீ கொடுத்துனதை யாராவது பார்த்திருந்த? யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லண்ணா. பார்த்திருந்தா ஓ லெவல் என்ன? உங்க அப்பா யாரு, அம்மா யாரு? ஓய் போய் ஒரு ரவுடியை காதலிக்கிறேன்னு இடியட் மாதிரி பேசிட்டு. இஸ் தி ரோக் ஆஃப் தி வர்ஸ்ட் ஆர்டர். அப்பா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அதர்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவனை லவ் பண்ணல. அவன் எனக்கு புருஷ மாதிரி. லவர் ஓகே, புருஷ ஓகே. இதென்ன புருஷ மாதிரி இன் பிட்வீன்? யூ ஹேட் செக்ஸ் வித் ஹிம்? சீ, வாட் எ சீப் தாட். நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கறதா நினைச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்க சொன்ன அந்த ரவுடி இல்லனா உன்னை நான் செத்து கடல்ல மீன் கரையா இருப்பேன். இல்ல, உயிரோட இருந்து பல பேருக்கு இரையா இருந்திருப்பேன். எதையுமே எதிர்பார்க்காத ஆளு பாரு. இத பாருமா, நீ எனக்கு ஒரே பொண்ணு. எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும், தனியா முடிவு எடுக்கணும். அதுக்காக தான் உன்னை சைக்காலஜி படிக்க வச்சேன். சைக்காலஜி படிக்க வச்சது நீங்க தான். ஆனா சைக்காலஜி படிக்கிறது நான். I know better psychology. நல்லவன் நினைச்சு ஒரு கெட்டவன் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சுதான் அவசரமா ஓடி வந்த. பட் தெரிஞ்சு விழுந்த நீ தானா தான் தெளிஞ்சு வரணும். அண்ணா, எனக்கா ஒரு ரெண்டு மாசம் பொறுத்துக்கோங்க. வாங்கின காசுக்கு வடிச்சு கொட்டுற. என்ன பண்றது, நேரம் அப்படி இருக்கு. என்னையா மண்டையெல்லாம் ரத்தமா இருக்கு. ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ரைட்ல இருந்தா உண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்டு மெயின் டோர் திறந்துட்டேன். தபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பறங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளியில விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? டேய், என்னடா பிளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டு போறான் கருப்பு? என்னையா உனக்கு கழுத்துல ரத்தமா இருக்கு? அட, தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன் தம்பி. ஒரு நாலஞ்சு ரயில் கழுத்து மேல ஏறி ரயிலா? ஆமா, ஆளு படுத்துக்க கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? ஏய், இவன் என்னடா நாலஞ்சு ரயில் கழுத்துல ஏறி எடுத்துட்டு போறான்? ஏ அங்க விட்ட நம்மள பாத்துட்டு பாரு. இல்லடா, வரட்டும்டா, எனக்கு ஒரு மாரியாதா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போ. தம்பி தம்பி, என்ன? ஒண்ணு இல்லப்பா, நீ போ. ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல, ஒண்ணு இல்ல. இல்லண்ணா, ஏன் இப்படி சகதியா இருக்குன்னு தானே கேட்க வரீங்க? அது ஒண்ணு இல்லண்ணா, வேலை பாட்டு அப்படியே ரோட்ல பாட்டு தூங்கிட்டேன். ஒரு புல்டோசர் அப்படியே ஏறி போயிருச்சுண்ணா. நல்ல வேலை வீல்ல இருந்து சகதி ஓட்டினதோட தப்பிச்சேன். வரட்டுமா? சார், நீங்க எப்படிங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க படிச்சுட்டுல இருந்தாங்க, நல்ல சம்மந்தம் வந்தது, அதான் முடிச்சிடலான்னு. சார், 5000 ரூபா பணம் கொடுத்ததுக்காக உங்கள் வீட்டில் உட்காந்து பஞ்சாயத்துலாம் பண்ணேன். என்ன போய் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கெலாம் கூப்பிட்றீங்களே? நான் கொடுத்த காசுக்கு அந்த பையனை மிரட்டி கையெழுத்து வாங்கினதோட உங்கள் வேலை முடிச்சு போச்சு.
அதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட உலகத்திலேயே நீ நம்ப வேண்டியது பெத்தவங்க தான் சொன்னீங்க, அதை நான் எதிர்பார்க்கல. நல்லா வந்தா உங்களுக்கு மரியாதை இருக்கா சார்? மரியாதைங்கிறது மனுஷனில் கிடையாது, மனசில் இருக்கு. நீ கண்டிப்பாக வரும், மட்டுமா? ஆறு கல்யாணத்துக்கு போகலாமா? போகணும், அங்கே மகா வருவாள்ல, பார்க்கணும் போல தோணுதுரா. வணக்கம் சார். வணக்கம். என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி தள்ளி போகாத கொடுத்தத திருப்பி நீ கேட்க காதலும் கடனும் இல்ல கூட்டத்தில் நின்னு பார்த்து கொள்ள நடப்பது கூத்தும் இல்ல பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத சொல்லு சுக்கு சுக்கு
சொல்லு சுகே. பாஸ்கர் பாஸ்கர் நினைச்சோம் வெறும் கரசின் பரவாயில்ல, பெட்ரோல் எரிஞ்சதுனால உள்காயம் எதுவும் ஆறல. அதான் பெட்ரோல் சொன்னீங்க. ஆமா, செத்தவங்க எல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கலையா? பெட்ரோலும் மண்ணையும் கலந்து தான் ஊற்றி செத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கல? என்னடா அது, நம்ம கிரசன் கந்தனை கொடுத்துச்சோம். ஆமாம், சுகுக்கு பாஸ்கர் ஃப்ரெண்டா? இல்லையே. அப்போ ஏன் பாஸ்கர் பேரை சொல்கிறான்? தெரியலையே. உடனே அண்ணனை பார்க்கணும். ஆருக்கு பாஸ்கர் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. பாஸ்கர் ஆறு கண்டுபிடிச்சிட்டான்னா உண்மை தெரிஞ்சிடும். அப்போ பாஸ்கரை போட்டலான்னு கரெக்ட்ண்ணே. இந்த நேரத்தில் பாஸ்கரை போட்டா ஆறு அதையும் நோண்டுவான். அப்போ பாஸ்கரை போட வேண்டாம், ஆறுவை போட்டுடலாம். ஆறு, நான் அண்ணன் பேசுறேன். அண்ணா எங்க இருக்கீங்கண்ணா? நான் சைட்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு வந்துரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். நம்ம யாரும் இதுல சம்பந்தப்படக்கூடாது. நாம போடுறப்ப ஒருவேளை மிஸ் ஆயிட்டான்னா பெரிய எதிராளி ஆயிடுவான். போட்டது வெளியே தெரிஞ்சாலோ பெரிய பிரச்சனை ஆயிடும். ரெட்டிக்கு போன் போடு. ரெட்டிக்கு எதுக்கு நாம போன் பண்ணானே? பூமே அடிமாடுன்னு முடிவு பண்ணிட்ட, அத கசாப்பு கடைக்கு தாண்டா அனுப்பான. நான் விஸ்வநாதன் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். கோபத்துல வெட்ட வருவான், அவன் அங்கேயே முடிக்கணும் மொத்தமா. ஓகே, அதுக்கப்புறம் உன்னோட பிசினஸ்ல நாங்க தலையிட மாட்டோம். முடியாது. ரெட்டி அவன் சொந்த ஊர்ல இருக்கான். சொந்த ஊர்ல எந்த ஊர்ல இருந்து போறானா? தண்ணி அடிக்க இருக்கும் போதை இருக்கும் நடுவில் அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல, அதுல ஒருத்தன் தில்ல இறங்கி பத்து பேரை வெட்டலாம். தம்பி நான் வெட்டலாம். ஆறு, நானும் உன் கூட வரேன். ஒரு வகையில அந்த அஞ்சு பேரோட சாவுக்கு நானும் ஒரு காரணம். வா வாங்க, நம்பிக்கை வாங்கடா போலாம். நம்பிக்கை இல்ல எம்எல், நம்பிக்கை இல்ல நீ எதுக்கு? நான் இருக்கும்போது உனக்கான கவலை, நான் வெட்டணும். உன் பேர் குலை வச்சுட்டு நான் வைக்கிறேன். ஆப்பு ஆந்திரால போய் நான் இருக்கோம். யாரு நான் காட்டுறேன்? ஆறு வாடா. ஆறு பத்திரம். ரெடி? உள்ளார ஏதோ தகராறு பண்ணுதுரா. சின்ன தம்பி மூஞ்சி மூலியம் சரியில்லடா. அன்னைக்கு காலேஜில் நடந்த மனசில் வச்சுக்கிட்டு ரெட்டிக்கு ஃபோனை சுற்றிருக்கோம்னு ஒரு டவுட்டு. ரேணுகுண்டா ரெட்டியோட சொந்த ஊர். விஷயம் தெரிஞ்சு சூடாயிருந்தான்னா நம்ம டாராயிருவோம். ஆமாம் ரே, அண்ணா அசால்ட்டு பண்ண போகிறோம் சொன்னாலே கண்ணு கொடுப்பா போல. மட்டை பண்ண போகிறோம் தெரிஞ்சு கூட கண்ணு தரல பச்சா. ஏய், ஏதாவது டென்ஷன் விட்டுருப்பாரா? இல்லை ரே, பத்து நாள் பாஸ்கர் காணுன்ற விஷயத்தை நமக்கு யாருமே சொல்ல. அதை விட்றா, எனக்கு சின்ன தம்பி மேலே தான் டவுட்டு. திருத்தணியிலே ரூம் போட்டு தங்கிட்டு சார் பாஸ் கட்சி போட்டு தான் போகணும். ஏய் சும்மா வர சொல்லி, ரெடி ஊரில் என்ன கண்டிஷன் பார்க்க சொல்லு. ஓகே, எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணு. நம்மளை யாரும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது. புது கார் எடுத்து போடுங்க. என்ன வேணும் ராமராஜா?
ராமராவ் மஞ்ச சட்டை போட்ட ராமராஜன். உங்க ஊர்ல திருப்பதி லட்டுனா எங்க ஊர்ல பழனி பஞ்சாபரம் தான். நீ நிக்க வச்சு அடிச்சா நாமோ நான் படுக்க போட்டு அடிச்சா பட்டை. அதுக்கப்புறம் அம்பட்டு பண்ண விட்டுக்கிட்டு அடிப்போம் மொட்டை. அதான் ஒரே அடியா போட்டு போயிட்டீங்களா என் மொட்டை. எங்களுக்கு திருப்பதியை தள்ளி விட்டு நீங்க அப்படியே மெட்ராஸில் ஆவிக்கிட்டீங்க. அக்கட சென்ட்ரலு, ஏர்போர்ட்டு, ஆர்பரு, சத்தியம் தியேட்டரு அன்னி உந்தி இக்கட ஏவிலாதையா. அட கூறுகட்ட குங்கா பயிலுகளா, உலகத்திலே ரெண்டாவது பணக்கார கடவுள் எம்பெருமா ஏழுமலையாண்டாண்டா. ஒத்த லட்டுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது துட்டு, அதை வச்சுக்கிட்டு இன்னமாடா நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. வந்து லேண்ட காட்டா என் பூண்டு. ஊருக்குள்ள காசை வாரி இறத்திருக்கான். மாடு மேய்க்கிறதுல இருந்து வெட்டுற வரைக்கும் எல்லா பயிலுக்கும் செல்போன் வாங்கி கொடுத்துக்கா பாரு ரெட்டி. ஊரோட மூணு பக்கமும் யார் வந்தாலும் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவனுக்கு ரிசல்ட் போயிருது. வீட்டை சுத்தி 40 அடி இங்க என்ன ஸ்ட்ராங்காவே நிக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னால பெண்ணான ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துக்கு அக்கிட்டு ரோடு ஒண்ணு போகுது. அந்த வீட்டை ரீச் பண்ணோம்னா ஒரே வழி அந்த வழிதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு மாட்டு சந்தை. ஊர்ல ஒருவே இருக்க மாட்டேன். சரியான டைம். டே கோபி, நீயும் சசியும் போய் மொட்டை அடிச்சிருங்க. உண்மை தெரியாம நீ என்னை இருக்க மாட்டேன். சீக்கிரம் போடு, அப்பதான் உனக்கு உண்மை தெரியும். விஸ்வநாதா, நான் ரெட்டி பேசுறேன். அருவா போட்டுட்டேன். சூப்பர் ரெட்டி. நீ நார்த் மெட்ராஸ் மட்டும் இல்ல, மேற்கு காஞ்சிபுரம், தெற்கு செங்கல்பட்டு, கிழக்கு கடல்னு எல்லா ஏரியாலையும் என்ன வேணாலும் பண்ணு. எந்த பொண்ணை வேணாலும் தூக்கு, ஏன் உங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கு. ஆறுவோட பாடி கூட இந்த பக்கம் வரக்கூடாது. அவனை கண்டம் துடமா வெட்டி கழுகுக்கு போடு. இப்ப தெரிசிந்தா 5 பேரு கொடுத்துழுதும் அவன் தான். ஆறு நினைப்புறேன் அக்கடைய முக்கலை முக்கலகா நறுக்கையனும் சொல்றது அவன் தான். உன்னை இப்படியே விட்டுட்டு போனா போனோட அந்த அளவுக்கு போனை போட்டு என்ன காட்டி கொடுப்பேன். இனிமே எங்க ஊர்ல உன்னால எந்த பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்காது. வாழ்க்கையில முத முத ஒரு நல்ல காரியம் பண்ண போறண்டா. ரோகம் 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 ரோகம். கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் ஆட்டம். ரோகம் 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 ரோகம். மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம். ரோகம் 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 ரோகம். ரோகம் ரோகம்
தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் பாட்டம். துரோகம் 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 துரோகம். மனிதன் தூங்கும் நேரம் பார்த்து பாசம் போடும் வேஷம். துரோகம் 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 துரோகம். நீ என்ன போய் முட்டுன்னு சொன்னா கூட மனசு வந்தது மேஞ்ச ஒவ்வொரு வாட்டி அண்ணன் அண்ணனு கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன் உதட்டில் இருந்து கூப்பிடலையே ஆனால் நீங்கள் யாருமே என்ன தம்பினே நினைக்கல உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறவன் அடியாள் ஆள் சேர்க்குறவன் எச்சி சோறு தூண்டுற வேலைக்காரன் இல்லை மீனுக்கு தூண்டில் எதிரி பாம்புக்கு பருந்து எதிரி போலீஸ்க்கு திருட எதிரி ஆனால் ரவுடிக்கு ரவுடியே தான் எதிரி போது நான் சாமி வேறாண்ட அந்த தொழில் கூட படுத்துருக்கனே தூங்கும் போது தலையில் கலத்துக்கு போகிற துரோகம் நான் காமிச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன் உங்க தேவைக்கு நீங்க யார வேணாலும் கொளுத்திருக்கலாம் நான் நல்லது நடக்கணும்னு பார்த்து பார்த்து அனுப்புன அப்பாவீங்களை என்ன கொளுத்துனீங்க அவன் இல்லாதவன் இருக்கணும் தானே நான் இல்லாதவன் தான் இந்த இல்லாதவன் இருக்கிற உன்னை என்ன பண்ண போறேன்னு ஒத்த பாரு ஏண்டா அஞ்சு பேரை எரிச்சோ ஆறுமுகத்தை பகச்சோ நீ நொந்து நொந்து சாவணுண்டா தம்பி தம்பின்னு சிரிச்சு கூப்பிட்டு ஏமாத்தின வாயில ஐயோ ஐயோ அழுது புலமுண்டா டேய் நாதனன் கோவன் நாசியாக்குறண்டா 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 மன்னிச்சிராரு என்ன மன்னிச்சிரு நாதனன் கோக்குள்ள ஒருத்த கையெழுத்த மாத்தி போட்டாலே அவன் தலையெழுத்தே மாறி போயிரும் நீ கை நீட்டி சவால் விட்டுட்டல்ல நீ இங்கிருந்து போனாதானே என்ன மிரட்டுறியா ஏன்னா நான் அவ்வளோ ஊக்கையா நான் தொழில் செஞ்சதுதான் உங்ககிட்ட கத்துக்கிட்டது உங்ககிட்ட இல்லை கூட உன் தம்பிலாம் இருக்கிறாங்கிற தைரியத்தில் பேசுறியா எங்கடா அவன் கடைசி தம்பி போன் போடு போன் போடு போடுறேன் போன் போடு முக்கியம் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது வழி தெரியடா கண்ணில் வெறியும் அண்ணனை காப்பாற்றணுங்கிற சந்தோஷம் தாண்டா இருந்தது ரெட்டி கிட்ட என்ன போட சொன்னது அண்ணன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆத்திரம் வரலடா அழுகு தாண்டா வந்தது ஏண்டா நீ பொம்பளை பின்னாடி தடவுவ மன்னிப்பும் கேட்க மாட்டேன் உன்னை காப்பாற்ற நான் வரணுமா வேணாரு
வேணா. நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்த பாரு. அந்த பாவத்துக்கு தாண்ட ஆண்டவன் வச்சான் எனக்கு ஒரு ஆப்பு. எதுவும் பண்ணிடாத யாரு. இனிமே நீ எந்த பொண்ணையும் கை வைக்கக்கூடாது. யார்கிட்ட பேசுற? ஏய் விஸ்வநாதா, உங்க அப்பன் போட்ட கடைசி விதையை தேடி தேடி சலிச்சியா? வீட்டு வெளில பாத்தியாடா, வாசல்ல கிடக்குற மாதிரி உன் தம்பி. போய் அழிக்க. அழாத என்னால் அவரை பார்க்க முடியலடா. நாம பாத்துக்கலாம்டா, நாம அவனுக்கு மூணு பேர் இருக்கோம்டா. அழக்கூடாது, அழக்கூடாது. யாருகிட்ட இருந்து போடலாம்? தெரியுதா, தீல வெந்தவனுக்கு எப்படி எல்லாம் எரிஞ்சிருக்கும் இப்ப புரியுதாடா? ஒவ்வொரு நாளும் நீ அவனை பார்த்து பார்த்து அழணும்டா. என் வீட்டு எச்சஸ் ஒரு தின்னு வளர்ந்த பண்டாரி மாட்டுவடா. ஒளிஞ்சிருந்து அடிக்கிறியா? மழை உன்னை விட மாட்டேன்டா. வீட்டுல உட்காந்து சவாலுறியா? களத்துல இறங்கி வேலை செய்யறான்டா. அடுத்து உன் தம்பி லோகநாதன் தான், அவனை வெளியே தான் ஊதிடுவேண்டா. பாட சங்கு பால் பச்சரிசி ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க. அண்ணே, அண்ணே, என்ன சொன்ன? பாட என்ன சொன்ன? விடாத, விடாத, போட்டுருங்க, போட்டுருங்கடா. எனக்கு ஷூட்டிங் ஆர்டர் வாங்கி மவன தட்டறடா உன்ன. ஆர் இல்லையா? கலகலன்னு இந்த ஏரியா கலகலத்து போச்சுமா. பசங்க யாரும் இங்க இல்ல, எல்லாரும் எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப அவரை பார்க்கவே முடியாதா? யார் கையில நான் சொல்லி அனுப்புறேன். ஒரு நிமிஷம், அன்னைக்கு ஏதோ தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன். பன்ஸ்ல எதுவும் வச்சுக்காத, சாரி வஞ்சிக. உங்ககிட்ட பேசணும். ரெண்டு மாதம் கழிச்சு வர சொன்னல, அதான் வந்தேன். நல்லா யோசிச்சு சொல்ல சொன்னல, அதான் சொல்ல வந்தேன். உன்ன எனக்கு பிடிக்கணும், உண்மையாக பிடிச்சிருக்கான்னு எனக்கு புரியணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னல. பிடிக்கல, எதுவுமே புரியல. நீ சொன்னதா சரி, அவசரத்தில் வரதெல்லாம் காதல் இல்லை, எல்லாமே வெறும் கூதல். ஓடுற பஸ்ல
ஏம்மா உட்காரலாமா? இது பொம்பளை சீட்டு. பொம்பளை சீட்டு ஆம்பளை சீட்டு யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒன்று சொல்லாரு. உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. உன் பேர் என்ன? எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதே எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆமா வயசு என்ன? 26. பரவாயில்ல. ஆமா இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? அதே எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல. எனக்கு ஒண்ணும் டிக்கெட் எல்லாம் தேவையில்லை. அது சரி, இந்த டிக்கெட்டை பார்த்தா ஏன் டிக்கெட் கேட்பேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? அதே எதுக்கு கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கம்முன் இருக்கலாம் இல்ல கையா போடலாம்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஆமா உன் புருஷன் என்ன ஒர்க் பண்றான்? கண்டக்டர். ஓ கண்டக்டரா? எருமை எருமை கண்டக்டர், பஸ் கண்டக்டர். கண்டக்டர் அதாவது நல்ல டிக்கெட்டை பூரா கிழிச்சு தருவாங்களா? அந்த வேலை. இப்ப எந்த ரூட்ல ஓடிக்கிட்டு இருக்கான்? இதே ரூட் தான்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆம்பளை குரல்ல பதில் சொல்ற? அட குரங்கு, பேசினது நான் இல்ல என் புருஷன். அம்மாடி கண்டக்டர்லாம் மிந்தி விசில் வச்சிருப்பாங்க, இப்ப அருவா வச்சிருக்காங்க. நல்ல வேலை சண்டால வெட்ட தெரியாத பயங்கரால தப்பிச்சு, இல்லனா என்ன ஆயிருப்பேன். அரே காஞ்சிபுரத்துல இருந்து நிலத்தை வைக்கிற விவசாயிகளாம் ஸ்ரீபரமத்து கிளம்பி வந்து இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம். பூமினா தான் கண்டிப்பா வரும். அவன் கவுந்து உட்காந்து கையெழுத்து போடும் போது அவன் கழுத்து கூடாதுரா? போயிருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு மாமா. அப்ப அங்கே இரு, நான் அங்க தான் வந்துட்டே இருக்கேன். என்ன ஸ்பீட்ல போறேன்? 90 லங்கயா. 800ல போடா. இல்ல ஷூட்டிங் ஆர்டர்ல பேரை மாத்தி ஒண்ணு ஷூட் பண்ணிடு. உள்ள என்ன நடக்குது? ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குங்க. நாங்க வெளியே தான் இருக்கோம். சந்தோஷமா வாங்கிங்க. பணம் கை மாறிட்டு இருக்குங்க. வரலாமா? இல்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க.
கொண்டு போ சீக்கிரம். டேய் கோபிடா அப்புறம் பாத்தீங்களா ஆரு 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 சீக்கிரம் எத்ரா சீக்கிரம். டேய் பண்ணி தரடா ஹஸ்கர். எஸ் வலது தோள்ள எல்லா ஹாஸ்பிடல்ஸையும் அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார். கொஞ்சம் குடியாரு மல்லி தெரியாம இருக்கும் குடியாரு. என்னடா பண்றது எல்லா ஹாஸ்பிட்டலையும் போலீஸ் போட்டிருப்பாங்க. நேரம் மகா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போங்கடா. அது இப்பதானே டாக்டர் படிச்சுட்டு இருக்காரு. போடா. டேய் மகா கூட வந்தா நல்லா இருக்கும் போன போடு. டேய் யாருக்கு தெரிஞ்ச திட்டுவாண்டா. இப்ப அதுவா முக்கியம் நீ போன போடுற. நான் தனியாய் தனியாய் நடந்தேனே சிறு பனியாய் பனியாய் கரைந்தேனே ஒரு நுரையாய் நுரையாய் உடைந்தேனே காதலாலே. நெஞ்சம் மொத்தம் 26 வெட்டு உயிர் மட்டும் தான் இருக்கும். நடப்பணம் கூட இல்ல கெடப்பணம் தான். தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே. ஹலோ இப்ப லட்சுமி அவசரமா எனக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் வேணும். நீங்க எடுத்து வைங்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பிரிஸ்கிரிப்ஷன் படிக்கிறீங்களா மேடம்? 2 மைக்ரோ பிளாஸ்டர் பேண்டேஜ் ரோல் 4. சரி வாங்கம்மா வாங்க. நானே சார் லட்சுமி. இந்தாங்கம்மா மருந்து பிரிஸ்கிரிப்ஷனை கொடுங்கம்மா. எவ்வளோ ஆச்சு? 475 ரூபா ஆச்சு. அம்மா பிரிஸ்கிரிப்ஷனை கேட்டா காசு தூக்கி போட்டு போறேன். அம்மா பிரிஸ்கிரிப்ஷனை கொடுமா. அம்மா பிரிஸ்கிரிப்ஷனை கொடுமா. என்ன ஆச்சு? காஞ்சிபுரம் திருவள்ளூர் தாம்பரம் பூந்தமல்லி செக் போஸ்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ரூட்டு வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் வரல. சோமங்கலம் கூட்டு ரோடு வழியாக குன்றத்தூர் ரூட்டை பிடிச்சி 200 அடி ரோடு கீழே பூந்து இந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்திருக்க முடியாது. அந்த பக்கம் போரூர் அங்கேயும் செக் போஸ்ட் இருக்கு. இதெல்லாம் மீறி ஏர்போர்ட்டுக்கு பின்னால் கவுல் பஜார்னு ஒரு ஏரியா இருக்கு. அன்னைக்கே மாமா சொன்னார் அவன் ஃபோனில் பேசினப்ப ஃப்ளைட் சவுண்ட் அதிகமாக கேட்டதுன்னு. அது மேலே பறந்துகிட்டு இருந்த ஃப்ளைட் இல்லை, ஒன்று ஏறின ஃப்ளைட்டு இல்லை இறங்கின ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்டை ஒட்டி சிட்டிக்குள்ள இப்படி ஒரு கிராமம் இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். சார் சார் போடுறேன் சார் போடுறேன் சார். ஏன் நீ சுட மாட்டியா? நீ சம்பளம் வாங்கல? இது என்ன தீபாவளிக்கு வாங்கினதா? எல்லா பாவத்தையும் நான் தான் வாங்கணுமா? அரே சொல்லு. கோபி எங்கடா? அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சாரு.
அவனுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த டாக்டர் பொண்ணு கூப்பிடுறான். என்ன விஷயம்னு சொல்லாரு. எனக்கு அடிப்பட்ட விஷயத்த டாக்டர் நம்ம மகாட்ட சொல்ல வேணாம்னு சொல்றா. ஆமாண்டா மகா, தெரிஞ்சா கஷ்டப்படுண்டா. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா பாவண்டா, சொல்ல வேணாம்னு சொல்றா. சார் என்னையா கையில கட்ட? மாவு கட்டு சார். கடலை மாவா மைதா மாவா? வணக்கம் சார். வெக்கமா இல்ல, ஒரு பொட்டை புள்ள உன்னை ஏமாத்திட்டு மருந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டா, அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் என் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? கண்டிப்பா அது அடிபட்ட காயத்துக்கு போடுற மருந்து தானே? அதை வச்சு யாரும் ஆபரேஷனே பண்ணலாம் சார். இதுக்கு முன்னால அவளை எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல சார். டே லோகு, இந்த பொறுக்கிக்கு டீசென்டான பொண்ணு யாரடா ஹெல்ப் பண்ணுவா? உனக்கு தெரிஞ்சு ஏதாவது லிங்க் இருக்கு? அன்னைக்கு ரெட்டி ஒரு பொண்ணை தூக்கிட்டான்னு எல்லாரும் போனோம். ஏய், அந்த பொண்ணு யாருக்கா தெரியுமாடா? தெரியாதுடா. பப்ளிக்ல நின்னுக்கிட்டு வெக்கமே இல்லாம தெரியாதுன்னு மொத்தமா கோரச பாடுறீங்களேடா. நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டா நான் நல்லா இருந்துருவேன் நினைச்சிடாத. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு நீயே பொய் வேலி போட்டுட்டு இருக்க. துரோகம்னா உனக்கு பிடிக்காது. அதனால நம்பி வந்த எனக்கு நீ துரோகம் பண்ண மாட்ட. ஒரு கொலை இல்ல, 9 கொலை பண்ண, நான் பயப்பட மாட்டேன். ஏதோ ஒரு ரூட்டு மாறி போச்சு. உன்னால என் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? சத்தியமா நீ இல்லைன்னா நான் எம்டி ஆயிடுவேன். நம்மளவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு உனக்கே தெரியாம உனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. உனக்கு இப்ப நம்பிக்கை இல்ல, யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. உனக்கு ஒரு துணை வேணும். நான் இருக்கேன், எப்பவும் நான் இருப்பேன். கௌரவம் பார்க்காம என் தோள்ல சாஞ்சுக்கோ. அடணும்னு தோணும், கூச்சப்படாம மனசை விட்டு அழுதுரு. மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கிடும். புதுசா ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் யாரும் உன்னை தோக்கடிக்க முடியாது. என்னை காப்பாத்தின அன்னைக்கே உன் மேல எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ என்ன அவாய்ட் பண்ணிடாத. அப்புறம் தப்பான முடிவு எடுத்துட்டோமேன்னு வாழ்க்கை பூரா மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கும். தெருவினிலே கனவு என்னும் வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. நான் தனியாய் தனியாய் இருந்தேரே, நீ துணையாய் துணையாய் வந்தாயே. இன்று இதமாய் இதமாய் தொலைந்தேனே காதலே. நெஞ்சம் எனும் ஊரினிலே காதல் எனும் தெருவினிலே கனவு எனும் வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. Boy in the
பையன் G-I-R-L girl girl and my pundit. This girl is so hot that'll make him crazy. They're just gonna rock, so take it easy. In the rent a pair of gulayon, touching, touching. Got a anytime, anywhere, kissing, kissing. போலே நான் நடிப்பேன். நீ அழ வேண்டாம் இந்திய நாட்டு வெங்காயத்தை தடை விதிப்பேன். பெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் பெருவினிலே, கனவு எனும் வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. Boy, boy in my pants, G-I-R-L girl, girl in my pants. This girl is so hot that'll make him crazy. They're just gonna rock, so take it easy. தெரியுதா இப்ப தெரியுதாடா துரோகம் என்ன வழி என்ன உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிவ்வுன்னு ஏறுமே ஷாக் அடிச்ச மாதிரி. உன்னை விட மாட்டேன்டா. அந்த பூமியாசை பிடிச்சவன பாரு, அழுக்கு மூட்டை மாதிரி உடஞ்ச பக்கெட் மாதிரி வேஸ்டா கிடப்பான்டா. நான் நினைச்சிருந்தானா கூட ஒரு வீட்டுல கொண்டிருப்பா. அவன் செத்து தானா முதல் நாள் பெல் அடிச்சிருப்ப, ரெண்டாவது நாள் பால் ஊத்திருப்ப, பதினாறு நாள் பிண்டை வச்சுட்டு அதோட மறந்துருப்பேன். நோகணும்டா, உள்ளுக்குள்ள வேகணும்டா, வாழ்நாள் பூரா அவனை பார்த்து பார்த்து அவஸ்தை பண்ணுண்டா. அழுகுன வாழைப்பழம்டா, அவன் ஜூஸ் போட்டு குடி. வேலைக்காரன் நாய, என் வீட்டு எச்ச சோற தின்னு வளர்ந்த உடம்ப அடிச்சு கொன்னு என் வீட்டு நாய்க்கு சமைச்சு போடல. இந்த உளுந்த எல்லாம் எங்க மாவாவாது. நான் கொத்தி போட்ட அந்த 82 கிலோ கறியாலையும் உன் நாய்க்கு போடு, நல்லா துண்ணும். கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஆண்டாள் குப்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தூக்க சொல்லுங்கடா.
அவனுக்கு சிம் கார்டு கொடுத்த டீலர் இல்லைனா சேல்ஸ்மேன், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகூர்த்தம் சார், நீங்க சொன்ன அந்த ஏழு கார்டு வித்தது மகாலட்சுமி சார். போதை பொருள், கஞ்சா கேஸ், மர்டர், ரேப், பிக் பாக்கெட்னு 35 கேஸ் இருக்குடா. ஆள் கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உங்க மேல தான் போட போறேன். அவனை தேடி பொண்ணு யாராவது வருவாளா? என்ன சொன்ன? அவனுக்கு சிம் கார்டு கொடுத்து ஹெல்ப் பண்றது ஒரு பொண்ணு சார், பேர் மகாலட்சுமி. அட்ரஸ் வணக்கம். உனக்கு வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பியை கழட்டி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. டைவ் அடிக்கவா? யோ, ஆற கேட்ட கூ ஆற காட்டுறேன் சார். ஆற கேட்டீங்க, இருக்கிற ஆற கொண்டாந்து காட்டியாச்சு. என் வேலை முடிஞ்சு போச்சு, ஆள விடுங்க. விளையாற நீ ஆறு தெரியாது உனக்கு? ஓ, நீ எந்த ஆற கேக்குறீங்க? அந்த ஆறையா? வாங்க சார், வாங்க சார். பாருங்க சார், ஆற என்ன அழகா வரைஞ்சிருக்கா பாருங்க. உனக்கு ஐட்டக்கார ஆற தெரியாது? ஓ, நீங்க அந்த ஆற கேட்டீங்களா? ஏன் சார், இதை முதலே சொல்லப்படாதா? சொல்லியிருந்தா அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன். சொல்றா, நம்ம கோபியையும் சசியையும் விஸ்வநாதன் பொண்ணு கோபத்துல வீசிட்டாரு. நம்ம ஏரிய ஆளுங்க மேல போய் கேஸ் போட்டு ஏசி உள்ள தள்ளிட்டாரு. மகாவியை அரெஸ்ட் பண்ணிட்டான். அவனை விடக்கூடாது. நான் இறங்குறேன், அந்த ஏசி போட்டு தரேன். ஏய், ஏசி ராஜவேல வெட்டிடலாம்டா. அக்கா பசங்க ராஜவேல ஒன்றும் பண்ண முடியாது. சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்டேன், இல்லை அறுத்து போட்டுப்பான். ஏய் மாமா, நியாயமான ஆளாக இருந்தா எங்கள் ஆளுங்களை கொண்டாட விஸ்வநாதன், அவனை அரெஸ்ட் பண்ணு. இல்லை கொளுத்தி விட்டானே பாஸ்கர், அவனை அரெஸ்ட் பண்ணுறான். உன் கஸ்டடியில் இருந்த எங்கால் ரெண்டு பேரும் கொண்டிருக்கான், அதை கேள்றா. போஸ்டில் இருக்கேன் ஆறியா, அண்ணன் போஸ்ட் ஆக்கிடுவேன். அக்கா புருஷனும் பார்க்குறேன், இல்லை சாப்பிட்ருவேன். இருக்கு புரியுதுக்கா? நான் ஒண்ணு என்ன நியாயப்படுத்திக்க வரல, மனசு இருக்கிறத கொட்ட வந்தேன். நீ ஏன் ஒரு மாதிரியா பேசுற? யாராவது வந்திருக்காங்களா? ஒருத்தரும் வரலையே. என் பொண்டாட்டி போன்ல உளர்றத பார்த்தா
பாசத்துக்கு கட்டுப்பட்டு பதட்டத்துல பம்மற மாதிரி தெரியுது. அநியாயமா கொளுத்தி விட்டானுங்க அண்ணனுங்க. நான் பண்ற தப்புக்கு உன் புருஷன் என்ன ரெஸ்ட் பண்ண சொல்லு. எங்க அம்மாக்கு அப்புறமா அதிகமா பாசம் காட்டுனது நீ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தேவை இல்லாம அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் தினமும் சாமி கும்பிடுவோம். நீங்க யாருமே நல்லா இருக்க போறதுலாம் தெரிஞ்சுக்கிச்சு. ஆனா நீ நல்லா இருக்கணும். எனக்கு நீ முக்கியம், உனக்கு உன் புருஷன் முக்கியம். மரியாதையா அவர் கூட்டிட்டு மதுரை போயிரு. இல்ல இல்ல என்னால உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா மத்தவங்க ஏதாவது என்னால தடுக்க முடியாது. போகும்போது அவர் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டாரு. இப்ப கூட அவர் இருக்க மாட்டாரு. நீ போன்ல பதில் பேசுறது வச்சு நான் இருக்கேன் கண்டுபிடிச்சு பாரு. பால் குடிச்ச சகோதரன் வரைக்கும் தோகம் பண்றியா? உன் மூச்ச சத்தத்துல இருந்து முனகல் சத்தம் வரைக்கும் எது எதுக்குன்னு எனக்கு தெரியும். என் கிட்ட போய் சொல்றியா நீ? போடாம ஸ்டேஷன்ல வச்சு ஒரு வயசு பொண்ண மானபங்கம் பண்ணுனா இப்படித்தான் நடக்கும். Thank you.
அண்ணன் சொல்ல இனிமே நான் கொளுத்த மாட்டேன். ஏ பாஸ்கர், அஞ்சு பேரை கொளுத்துன பாடு தானே நீ? எனக்கு தேவை இப்போ ஒரு உயிர் தான். அவனை கொளுத்திட்டு நீ ஓடி போயிரு. பாஞ்சு வருஷம் பழக்காரு பாஸ்கர்ல. டேய் லோகநாதா, அப்ப நீ அவனை கொளுத்திட்டு ஓடி போயிரு. அண்ணா வேண்டாண்ணா. டேய் பாஸ்கர், நீ செத்துறடா. வேணாண்ணா, உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்டா. ஏய் பாத்தியாடா, பாஞ்சு வருஷம் பழக்கத்தை அஞ்சு பேரை கொளுத்துனேன், இப்ப என்னைய கொளுத்த ஒரு என்ன? என்னைய பெரிய ரவுடி, நீங்க எல்லா தப்பியும் தெளிவா சாட்சியே இல்லாம செய்யறான் பாரு, அவன் தான் என் ரவுடி. பேசிட்டீங்களா? மூதையும் நிறுத்த முடியாது. யார பத்தியும் எனக்கு கவலையும் கிடையாது. முடிவு தெரியாம எவன் சொன்னாலும் சரி, நிறுத்த மாட்டேன். சொல்லுமா, பேசுமா? எனக்கு உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப நீ எங்க இருக்க தெரியுமா? இந்தியா பார்டர்ல சிலோன் கிட்ட இருக்க. உடனே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிரும், என்னை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா? பயப்படாத, நான் உனக்கு முழுசா கிடைப்பேன். சார், ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். சொல்லு. ஆறு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செல்லுக்கு பேசியிருக்கேன் சார். அந்த செல் நம்பர் நேற்று மெட்ராஸ்ல இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தை காட்டுச்சு. இப்போ சிலோன் சிக்னல் ரீச் ஆயிருக்கு சார். ஆறு பேசின செல்லோட சிக்னல் தாம்பரம் மண்டலூர் இன்பிட்வீன் சிக்னல் மாறி மாறி காமிக்கு சார். கரெக்ட், இந்த இடத்துல தான் வண்டலூர் தாம்பரம் சிக்னல் மாறி மாறி வருது. அவன் இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாவது இருக்கணும். தாம்பரம் பாய், வண்டலூர் மதி, எல்லாரையும் தேட சொல். நானும் இறங்குறடா களத்துல. நீங்க இந்த பக்கம் போங்க.
ஏ மாமா, நட்ராஜ் நட்டுக்கிட்டான். ஏய், எங்க இருக்கடா? குழந்தை புட்டுக்கிட்டான். செதறிடும் கையத்துக்கிறோம். வண்டலூர் ஃபாரஸ்டுக்குள்ள ஆறு அடிச்சு போட்டிருக்கேன், சீக்கிரமா வாங்க. அங்கதான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் போ. உனக்கு செஞ்ச பாவத்தோட என்னைக்கும் தெரியாது, சுட்ட குண்டோட என்னைக்கும் தெரியாது. அதை உன்னை விட அதிகமா தூக்கிட்டு போனது நான் தாண்டா.
நான் வெட்டினா போச்சுன்னு ஈஸியா செத்துடலாம்னு பாக்குறியா? 4 லட்சம் எலி மருந்து வாங்கி தின்னா போதும், உடனே செத்துடலாம்டா. ஆனா வாழ்றதாண்டா கஷ்டம், அதுவும் வாழ்ந்துகிட்டே தண்டனை அனுபவிக்கிறது அதை விட கஷ்டம்டா. எந்த தப்பும் பண்ணாத அப்பா அவங்க வந்து சாகும் போது எல்லா தப்பையும் பண்ண நீயாண்டா நொந்து சாகக்கூடாது. உன் கதையும் என் கதையும் ரவுடித்தனம் பண்ற அத்தனை பேருக்கும் ஒரு பாடமா இருக்கணும்டா. நீ பெரிய வஸ்தாதன் கருப்புல துணியை கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருந்த, உன்னை கிழிஞ்ச பேப்பர் மாதிரி ஆக்குறா. அந்த அவமானத்தை நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படியே நீ வீட்டை விட்டு வெளில வந்தாலும் உன்னை பார்த்து கையெடுத்து கூப்பிட்டு வெளில வந்தாலும் கைதட்டி சிரிக்கணும். நீ அவமானத்தை சாகுன்னு நினைக்கணும், அதை சாகு முடியாது தடுக்கணும்டா. 45 வயசு மொட்டை பையன் உனக்கு யாரா வருவா? காசுக்காக பீத்திக்கிற பண்ணி நீ கடைசி காலத்துல சொத்தத்தை தின்னு பார்த்தா கூட கையெழுத்து போடவோ கைநாட்டு போடவோ முடியாம செவத்திய செங்கலை பல்லால சுரண்டி தின்னு சாப்பிடா பாடு. இனி மேனி துன்றதுல இருந்து பின்னாடி கழுவுற வரைக்கும் அடுத்தவன் தாண்டா கெஞ்சன். என்ன பாக்குற, என்ன பண்ண போறேன்னா, உயிர் எடுக்கிறது உயிர் போற வரைக்கும் தாண்டா வழி, ஊனப்படுத்துறது உயிரோட இருக்கிற வரைக்கும் வழிடா. நாங்க திருச்சிக்கு போறோம்டா, நீங்களும் எங்கேயாவது போயிருங்க. இங்கே இருந்தால் பழைய விரோதம்லாம் வந்து நம்மளை மறுபடியும் ரவுடியஸ்துக்கே தள்ளிடும். நம்மளை பார்த்து மற்றவெல்லாம் பயப்படணும் நினச்சதெல்லாம் போதும்டா. நேர்மையாக இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிளம்புறோம். ஏய் கிளம்புறேன்டா. ரவி வர அக்கா, எல்லாருக்கும் வர. தெருவினிலே கனவு என்னும் வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. நான் தனியாய் தனியாய் இருந்தேரே, நீ துணையாய் துணையாய் வந்தாயே. இன்று இதமாய் இதமாய் தொலைந்தேனே காதலே.